சகல விதங்களிலும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிற நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாவதாக. உங்களை யாவரையும் இந்த கர்த்தருடைய நல்ல நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்படுகிற வேத பகுதியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை உற்று நமக்கு எழுதி நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார். நாம் புறச்சாதியாக இருந்திருந்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானசானம் பெற்றிருப்பதனாலே நாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:16 நம் எல்லாருமே வேதாகமத்தை நாம் எடுத்து அந்த வார்த்தைகளை நாம் பார்ப்போமாக. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்களுடைய நல்ல செயல்களை கண்டு. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு மனுஷர் உங்கள் நல்ல செயல்களை கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். எந்த மனுஷர்? நாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய செயலை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைய செய்தி தலைப்பு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நல்ல செயல்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சாமி என்ன சாமி, நீலாம் என்னத்துக்கு சர்ச்சைக்கு போற? உன் கடவுள் தான் இருக்கிறாரா இல்லையா? நீ வணங்குற தெய்வம் உண்மையானவரா? கேட்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? நாங்களாம் நல்லா இருக்கிறோம், எங்க சாமியெல்லாம் எங்களை நல்லா வச்சிருக்கிறது, உன் சாமியை ஏன் உன் இந்த கோலத்துல வச்சிருக்கிறது, உன்னுடைய தெய்வம் ஏன் உன அப்படி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? தேவனுடைய நாமம் பூஷிக்கப்படுமா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவ்விதமாக மனுஷர் உங்களுடைய நல்ல செயல்களை கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த நல்ல செயல்களை பார்த்து பிதாவாகிய தேவனானவரை எவ்வளவு மகிமைப்படுத்தினார்கள்! கண்ணு தெரியாதவன், கண்ணே பார்வை இல்லாதவன் அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். காது கேட்காதவன், ஊமை உள்ளவன் பேசும் பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களை செய்யும் பொழுது உடனே அவன் எவ்வளவு பூரிக்கிறான். அவனுடைய வாயிலிருந்து வருகிறது 38 வருடமாய் இருந்தாலும், 18 வருடமாய் இருந்தாலும், 12 வருடமாய் இருந்தாலும், யாரை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றால் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து நிகழ்த்தி காட்டினார். நாம் இயேசு கிறிஸ்துவை தான் தரித்திருக்கும் என்று சொன்னால் அதுல யாருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பெயர் மகிமைப்படுவதற்கல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உங்க கடவுள் பெரியவர்கள், நீங்க வணங்குற தெய்வம் உங்களை சும்மா விடவே இல்லை. உங்க வணங்குற தெய்வம், நீங்கள் ஆராதிக்கிறவங்களுடைய தேவன் எப்பவும் வல்லவர் தான், எல்லா மதத்திலும் தப்பு விக்கிறவர் தான், அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஏன்னா 9 மாதங்களை காத்த தேவன் 10வது மாதமும் 1வது தேதியும் தந்திருக்கிறார் சொன்னால் என்னுடைய தேவன் மகா பெரியவர் தான். நம்முடைய தேவன் மகா பெரியவர். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:18 10 பேர் குஷ்டரோகிகளாக இருக்கிறார்கள். அதுல 9 பேரும் வரவே இல்லை. ஒருத்தர் மட்டும் வந்து என்ன சொல்கிறாரு, அவரு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஸ்தோத்திரம் செலுத்துவதை நாம் பார்க்க முடியும். அந்த 18வது வசனம் வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:18. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, அந்த வார்த்தையை கவனிங்க, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு
என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லல. இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவரும் அந்நியன். அவன் யாரு? அவன் ஜெபம் பண்ணானா, பாட்டு பாடினானா, அவன் துதிச்சானா, அவன் தேவநாமத்தை மகிமைப்படுத்தானா, அவன் விசுவாசிச்சானா, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, அந்த அவங்க இயேசு கிறிஸ்து அழகாக அந்த ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ற, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியன் ஒழிய. அந்த அந்நியனை தவிர மத்த யாருமே காணுமே. அந்நியன் கூட வந்திருக்கிறானே. நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? நாம் தேவனுடைய ஜனங்கள் அல்லவா? மனுஷர் உங்களுடைய நல்ல செயல்களை பார்த்து உங்களையும் என்னையும் ஆயிரம் கண் பார்த்துட்டு சொல்றான் இல்லையா? உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க எப்படி குடும்பம் நடத்துறீங்க, நீங்க அந்த குடும்பத்துல எப்படி இருக்கிறீங்க, நீங்க சமுதாயத்துல எப்படி இருக்கிறீங்க, கணவனா எப்படிப்பட்டவங்களா நீங்க நடத்துறீங்க, மனைவியை நீங்க எப்படி நடத்துறீங்க, பிள்ளைகளை எவ்வளவு ஒழுங்கின்மையா ஒழுங்கா நடத்துறீங்க, எல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? அந்நியன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வாரம் வாரம் ஆனா எங்க போயிருந்தாங்க? வாரம் வாரம் எங்க போறாங்க? சபைக்கு போறாங்க இல்லையா? அதானே சொல்லுவாங்க, வாரம் வாரம் சபைக்கு போறீங்க, வாரம் வாரம் போறீங்களா வரலையான்னு ஊழியர் வந்து கேட்டாதான் தெரியும். வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது என்றால், கொலோசியர் 3:17 கடகடகடன்னு நிறைய வசனங்களை இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதிலே என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முன்னிலையிலே செய்து அவருடைய முன்னிலையாக பிதாவாகிய தேவன் என்ன செய்யுங்கள் என்றால் ஸ்தோத்தரியுங்கள். உங்க வார்த்தையினாலும் உங்களுடைய கிரிகளினாலும் உங்களுடைய செயலினாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதனுடைய பிதாவுடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்க வார்த்தை எப்படி இருக்கிறது? அதுல இருந்து துதித்தல் வருகிறதா, அதுல இருந்து சபித்தல் வருகிறதா, அதுல நல்ல வார்த்தை வருகிறதா அல்லது கெட்ட வார்த்தை வருகிறதா? இங்க வந்து சபையில வந்து நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா, அசிங்கசியமா சொல்லி ஜெபம் பண்ணோமா? வீட்டுல பேசும்போது மாத்திரம் கடவுள் இல்லவே இல்லையா? எப்படி வல்கரான வார்த்தைகள் வருகிறது, எப்படி கோபங்கள் வருகிறது, எப்படி எரிச்சல் வருகிறது, எப்படி பொறாமை வருகிறது, நம்முடைய நல்ல குணங்கள் நற்கிரியைகள் வந்து கெட்டு போய் விடுகிறது அல்லவா? வார்த்தையினாலும் கிரியினாலும் மனைவிய பேசுகிறோம், கணவனை பேசுகிறோம், பிள்ளைகளை பேசுகிறோம், யாராவது வந்து ஒரு புறஜாதியா வந்தா இல்ல தெரியாதவங்க வந்தா எப்படி பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம்? இயேசு சொல்கிறார், இவ்விதமாய். அது எவ்விதமாய்? அது தெரியும் இல்லையா? இவ்விதமாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இவ்விதமாக மனுஷர் உங்களுடைய நல்ல செயல்களை கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. நீங்க இருட்டா இருக்காதீங்க, இருளில் இருக்காதீங்க, அந்தகாரமான இருளில் இருக்காதீங்க. அந்தகாரமான இருளிலிருந்து உங்களை தானே ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்துடைய புண்ணியத்தை அறிவிக்கணும். நீங்க என்ன புண்ணியங்களை அறிவிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது அந்த 5:2 அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்தது சொன்னது என்னவென்றால், 5 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:2 ஆவியிலே நீங்க யாரா இருங்க? எளிமையுள்ளவர்களா இருங்க. பல இடங்களில் ஆவியில் என்ன செஞ்சிருக்கணும்? குதிங்க, ஆவியில நிரம்புங்க. ஆனா ஆவியில் இங்க என்ன செய்கிறாரு? இயேசு என்ன சொல்றாரு? எளிமையானது எளிமை என்றால் என்னது? நான் ரொம்ப எளிமையும் சிறுமையுமானவர் அப்படிதான் சொல்றாரு. இங்க பார்த்தா என்ன பக்கம் நடக்குது? ஒரு பக்கம் ஆவியில நிரம்பு, இவ்வளவு வேதனையா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்னவாக மாறுகிறது? பொய்யாக. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மீது வசனத்தின் மீது பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் நிமித்தம் வசனத்தின் நீதியாக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். வசனத்தை சார்ந்து இருக்கிறோம். கஷ்டம் வருதா, பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா,
கவலை இல்லை, பாக்கியவான் என்று இயேசு கிறிஸ்து நம்ம சொல்கிறார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் உண்மையாய் சொல்வார்கள் சொல்லல. அந்த அந்நியன் சொல்லுவான், பொய்யா சொன்னா கூட நீங்க பாக்கியவான்கள். கீழே சொல்லுகிறார், சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசியும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது. இவ்விதமாக நம்ம மிதிக்கப்படுவதற்கு ரெடியா இருக்கிறோமா? உங்களை உப்புன்ற, உங்களை என்னை வெளிச்சம் என்று சொல்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறதே, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாரே என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறதா? வசனங்களை கேட்கும் போது நம்ம மாற்றிக்கணும். ஐயோ, எல்லாரும் பார்க்கறாங்க, நான் சாட்சியா நான் வாடகை வீட்டுலதான் இருக்கிறேன், இல்ல நான் சொந்த வீட்டுல மறைவா கதவை சாத்திக்கிட்டுதான் நான் நல்லா வல்கரா பேசுறேன், நல்லா குத்து குத்துன்னு குத்துறேன், நல்லா அடி அடின்னு அடிக்கிறேன்னா கிறிஸ்தவனா? தேவனோடு நாம் தூஷிக்கப்படாதா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து என்ன செய்ய வேண்டாம் புறப்படும். நிறைய குணங்கள் இருக்கு, நிறைய சொல்ல போகிறேன். அந்நியன் அந்த மற்ற ஜனம் கூட தேவனை மகிமைப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது என்றால் நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம் வேதாகமத்த ரீதியாக பார்க்க வேண்டும். ஒரு வார்த்தை வருதா, அதில் தேவன் நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் செயல்கள் இருக்கிறதா, அதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். என் கோபம்லாம் நீங்க பார்த்ததில்லை, நான்லாம் அப்படி பேசுவேன் தெரியுமா? என் கோபம் வந்துடுச்சுன்னா பாத்திரமெல்லாம் தூக்கி அடிப்பேன். சொல்றோம் இல்லையா, என் ஒரு முகத்தை தான் பார்த்த, என்னுடைய இன்னொரு முகத்தை பார்க்கலனா உனக்குள்ளாக பழைய மனுஷன் என்ன செய்யல, மறிக்கவே இல்லை. பழைய மனுஷன் செத்து போயிருக்க வேண்டும், மறிக்க வேண்டும். அப்பதான் என்ன செய்வான், புதிய மனுஷன் நமக்குள்ளாக பலம் அடைவான். கொலேசியர் 3 அதனுடைய 23 வசனத்தில், கொலேசியர் 3 23 வசனம், கொலேசியர் 3:23 வசனத்திலிருந்து, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? இல்ல இல்ல, அவர் மன்னிச்சிடுவார். அவர் யாருங்க? அவர் 7 தரம் மன்னிக்கிறதே. 7 × 70 போட்டா 490 இல்லையா? 490 முறை மன்னிக்கிறது. இது யாருக்கு? ரட்சிக்கப்படாதவனுக்கு. ரட்சிக்கப்பட்டு வேத வசனத்தை கேட்ட அப்ப நமக்கு எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? எப்படி நமக்கு அதை மன்னிச்சுக்கிட்டே இருப்பாங்க? எப்படி நம்ம உறுதி செய்ய முடியும்? ஒரு முறை தானே வந்து சொல்ல முடியும். நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கு என்ன செய்யும்? ஆஹா, இவங்களை பிரியப்படுத்துறது இதை செய்யறேன், அவங்களை பிரியப்படுத்துறது இதை செய்யறேன்னு சொன்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. 1 Corinthians 10:31 வசனம், 1 Corinthians 10:31 வசனம், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்க. நீங்க சாப்பிடுறீங்களா? அந்த சாப்பாட்டிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நீங்க குடிக்கிறீங்களா? அதுல தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதனால குடிக்கிறதுனா டக்குனு நமக்கு தெரியல, பல கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் போக வேண்டாம். ஐயோ சொல்லிட்டார் ஐயா, எங்க ஊழியக்கார் சொல்லிவிட்டார், அதனால குடித்தாலும் அதுல தேவன் நாமம் மகிமைப்படுது. எதை குடிக்கிறோம்? எதை புசிக்கிறோம்? எதை புசிக்கிறோம்? எதை குடிக்கிறோம்? எதை புசித்தாலும் குடித்தாலும் அதில் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று செய்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 6:46 வசனத்திலே, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நீங்கள் என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி
நீங்கள் செய்யாமல் போகிறதில்ல. நான் சொல்றேன், ஏன் செய்யறது இல்லை? என்ன கேட்கறதுக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. யாராவது பயப்படுறோம்மா? இல்ல, இப்ப நான் பெரிய ஆளாயிட்டேன், நான் சொன்னா நிறைய பேர் கேட்கற அளவுக்கு இருக்கிறாங்க, நான் என்னத்துக்கு கேட்கணும் அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது இல்லை. ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்ற, மற்ற பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? எப்படி தேவனை நாம மையப்படும்? அவனை சர்ச்சைக்கு கூட்டா வர மாட்டேங்கிறான். ஏன் வர மாட்டேங்கிறான்? உன் குணங்கள் சரியில்லையே, உன் எண்ணங்கள் சரியில்லையே. நம்முடைய குணங்களும் நம்முடைய எண்ணங்களும் பல நேரங்களில் எப்படி இருக்கிறது தான் சரியில்லாமல் இருக்கிறது. பேசுகிற பேச்சு தேவனை அறிவறுக்கிற அளவுக்கு இருக்கிறது, உண்மையா இல்லையா? சொல்லுங்க, யாரு இருக்கான்னு சொல்லவே முடியும். பேசுகிற பேச்சு, நடக்கிற சில நடக்கைகள் தேவனை நாம எங்க மகிழ்வுப்படுகிறது? ஏன்னா நம்ம தான் வந்து இதே சேர், இந்த சேர் தான் நான் உட்காந்துருக்கேன், அப்படிதான் நம்ம வச்சிருக்கிறோம், அப்படிதான் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உங்களை எல்லாரையும் கேட்பார். ஊழியர்கள் மாத்திரம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஜனம், ஆசாரிய கூட்டம். நீங்களும் பரிசுத்த ஜனம், நானும் பரிசுத்த ஜனம். நீங்களும் பரிசுத்த ஜாதி, நானும் பரிசுத்த ஜாதி. நீங்களும் ஆசாரியர், நானும் ஆசாரி. நீங்களும் ராஜாக்கள், நானும் ராஜா. நம்ம எல்லாருமே தேவனுடைய பணி செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கோம். எல்லா சகோதர சகோதரி கிறிஸ்தவர்களாக ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே, ஐயோ இது இவருக்கு இந்த பதவி, இவருக்கு இந்த பதவி, நாங்கள் இந்த பதவி போடுற வேலையை கிடையாது. இவர் செயலாளர், இவர் பொருளாளர், இவர் தான் டி கண்ணர், இவர் தான் அவர், இவர் தான் இவர். இந்த பதவி இங்க போடுற வேலை கிடையாது, கிடையாது. ஜாக்கிரதையா இருக்கும். அதுல வந்து தலைவர் செயலாளர்களும் அடிதடிலாம் நடக்கும், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவர் தான் நம்முடைய தலைவர். யாரு? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தலைவர். நாம் அவருடைய மனவாட்டி. நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரராக இருக்கிறார், ஆத்மா மனவாளனாக இருக்கிறார். நம் பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய மகனாக இருக்கிறாரோ, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது சந்தேகம். எபேசியர் 6:8 வாசிக்கும் பொழுது, எபேசியர் 6:8 எபேசியர் 6:8 மனுஷர்களுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்ல மனதோடு கூட என்ன செய்யுங்கள்? ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:6 சொல்லும் பொழுது, மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிற விரும்புபவர்கள் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படியாக செய்யுங்கள். 1 யோவான் 3:10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும்படிக்கு நீதியை செய்யாமல் தன் சகோதரனாகிய அன்பு கூறாமல் இருக்கிறதே இருக்கிறதை எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார். ஊழியன் என்ன தெரியுமா? அவருடைய வேலை, அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் செய்யவே இல்லை. ஜெபம் பண்ணீங்களா? பாட்டு பாடுனீங்களா? ஒவ்வொரு வாரம் தவறாமல் இருக்கிறோமா? உண்மையா இருக்கிறோமா? உத்தமமா இருக்கான்னு கேட்டா அதுதான் சொல்லுவோம். வயிற்றுக்காக, எதுக்காக ஊழியம்? அவர்கள் கர்த்தருக்காக வேலை செய்யறது கிடையாது. கர்த்தருடைய வேலையை சரியாய் செய்கிறவர்கள் நல்லாதான் இருக்கிறான். என் குடும்பம் நல்லாதான் இருக்கு, எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வேலையை அசதியால் செய்யும். உலக வேலைய அசதியும் வரலையே, அங்கெங்கனும் சுத்தரமே, அங்கெங்கனும் போறமே. யாருடைய நாமம் மகிமைப்படுகிறது? இதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமானா? தேவனுடைய நாமம் மகிமைப்படாது, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. எனக்குன்னு குடும்பம் கொடுத்திருக்கிறார், பிள்ளையை கொடுத்திருக்கிறார், நீ நல்லா படிச்சிருக்கிற, நல்ல வேலைக்கு போற, நல்லா அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் தேவனுடைய நாமம் தூஷிக்க விடலாமா? எப்படியெல்லாம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட போகிறது அப்படின்னு நிறைய ஒரு சில விஷயங்களை வைத்திருக்கு. எப்படியெல்லாம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது? நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு நான் அங்கே இருக்கும். நமக்கு
தண்ணி எடுத்துருவோம் அப்படின்னா தண்ணியை தூக்கி அப்படி விசிறடிச்சு அப்படி இருக்கும். சாப்பாடு கொடுத்தோம்னா சாப்பாடு தின்னா தின்னு தின்னா கட்டி போனாலே இருக்கும், அவ்வளவு வேதனையாக இருக்கும். தேவனுடைய நாமம் எப்படி எல்லாம் தூஷிக்கப்படுகிறது என்று வேதாந்தத்தில் நாம் வாசிக்க போகிறோம். யாக்கோபு 2:7 சொல்கிறார். யாக்கோபு 2:7 உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்ட அந்த நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவா தூஷிக்கிறார்கள். யார் தூஷிக்கிறாங்க வாசிங்க. யாக்கோபு 2:7 உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்ட நல்ல பெயரை, நல்ல ஒரு அதிகாரத்தை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் எல்லாவா தூஷிக்கிறார். என்னையா கடவுள் கடவுள், நாங்கள்லாம் என்ன பயபக்தியா இருக்கிறோம், ஈ இரும்பு கூட துரோகம் பண்றதில்ல, என்ன இவ்வளவு இப்படிதான் நீங்களா நடந்துக்கலாமா, என்னமோ உங்க கடவுள் உயிரே கொடுத்துட்டேன்னு சொல்றீங்கள, எங்க கடவுள் உயிர் கொடுக்கலையா, எங்க கடவுள் உயிரை தான் வாங்குது, எங்க கடவுள் தூக்கி சுமக்கல, ஆனா உங்க கடவுள் உங்களை தூக்கி சுமக்கிறார் நீ சொல்ற இல்லையா, என்ன சொல்றான், எங்க கடவுள் உயிர் கொடுக்கல ஆனா உங்க கடவுள் உயிர் கொடுத்தார் இல்லையா, எங்க கடவுள் தூக்கி சுமக்கல நாங்க தான் தூக்கி சுமக்கிறோம் ஆனா உங்க கடவுள் உங்களை தூக்கி இது வரைக்கும் சுமந்து வந்தாரு நீ வசனம் சொல்ற இல்லையா. ஆனா அந்த நல்ல நாமத்தை அவர்களாலே தூஷிக்கப்படுகிறது. நாம தூஷிக்க வைக்கிறோம், யார் வைக்கிறது, நாம தான் தூஷிக்க வைக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்துல உணர்த்து இந்த 10வது மாதம் இன்னொரு 2 மாசம் போச்சுன்னா புதிய வருஷத்துக்கு போப்போம். எத்தனை மருத்துவமனை போயிருக்கீங்களா, போயிருக்கணும் இல்லையா, என்னைக்கா ஒரு நாள் போனா அன்னைக்கு அந்த கண்ணீரோட வரும் இல்லையா, தினமும் போய் பாருங்க, இதெல்லாம் வாழ்க்கையா ஐயோ அப்படி. மரண வீட்டுக்கு போய் பாருங்க, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இருந்தா, கால் குத்துக்கு போயிட்டு இருந்தா, மொட்டை அடிக்கிற வீட்டுக்கு போயிட்டு இருந்தா, எல்லாம் மொட்டையா தான் இருக்கும். கொஞ்சம் போய் பாருங்க, விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் தூக்க வீட்டுக்கு போவது நலமே. உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல பெயரை அவர்கள் அல்லவா தூஷிக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே, உனக்கு எப்படி கோபம் எரிச்சல் இந்த குணங்கள் எல்லாம் வருது, மாத்திக்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் தான் கேட்கிறார். நான் உங்களுக்கு கேட்டா மாத்திக்கலாம், மாத்திக்காம கூட போய்க்கலாம், இவன் என்ன சொல்றது அப்படின்னு கூட மாத்திட்டு போயிடலாம். ஆனா அவர் தானே சொல்றார். 2 பேதுரு 2:2 சிலருடைய கெட்ட நடக்கைகள் அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கமே தூஷிக்கப்படும். பாத்தீங்களா வார்த்தைய, இவ்விதமாய் மற்ற மனுஷர் உங்களுடைய நல்ல செயல்களை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தணும். நம்மளும் மகிமைப்படுத்த மாட்டேங்கிறோம், அடுத்தவனை மகிமைப்படுத்த விடுறதில்லை, அவன் தூஷிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் இங்க தூஷிக்கும்படியாக வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. சிலருடைய கெட்ட நடக்கைகளை, நம்ம நல்ல கெட்ட காரியங்களை செய்யும் பொழுது யார் மகிமைப்படுகிறார் என்றால் விசுவாசி மகிமைப்படுகிறான், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. 74வது சங்கீதம் 10வது வசனத்தில் தாவீது சொல்கிறார், தேவனே இதுவரைக்கும் சத்துரு உன்னை நிந்திப்பான், பகைவன் உமது நாமத்தை எப்பொழுது தூஷித்துக் கொண்டிருக்கிறான். அதே 18 சொல்கிறார், கர்த்தாவே சத்துரு உம்மை நிந்தித்தையும் மதியீனமான ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்துக் கொள்ளும் அப்படின்னு தாவீது சொல்றார். அந்த ஜனங்கள் உம்மை தூஷிக்கிறாங்கப்பா, தூஷிக்காத அளவுக்கு நான் நீதிமானா இருக்கிறேன், நான் பரிசுத்தவனாக இருக்கிறேன், நான் எப்பயும் உண்மையதான் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒன்றைதான் நான் கேட்பேன், அதையே தான் நான் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும், அதனுடைய மகிமை நான் பார்க்க வேண்டும், அதை எனக்கு உணர வேண்டும், அந்த வருது, அந்த எண்ணம் வருது, அந்த குணங்கள் வருதா, நான் ஒண்ணு மட்டும் தான் கேட்பேன், வேற எனக்கு எதுவும் வேண்டாம், ஒன்னே ஒண்ணு, அந்த ஒரே குறிக்கோள், முதலாவது மேல இருக்கு இல்லையா, ஒரு வார்த்தை இதுக்கு மேல இருக்கு இல்லையா, முதலாவது முதல் என்னது, தாவீதுடைய குறிக்கோள். அதனாலதான் ஆடு மாடு மேய்ச்சிருக்கவங்களை தூக்கி அழகு பார்க்கிறேன். உங்களையும் என்னையும் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமா தெரியும், நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், நமக்கு என்ன அதிகாரம், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கோமா, நம்ம என்ன செய்கிறோம், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம எப்ப கொடுத்துருக்கோம், அந்த 10வது மாதம் 1வது நாளிலே எப்பயாவது கொஞ்சம் மாத்திக்குமே, இனி அவருடைய நாமத்தும் தூஷிக்கப்படக்கூடாது. என் நிமித்தமா அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, என்னுடைய என் நிமித்தமாக
என் நிமித்தமாக, என்னுடைய செயல் மூலமாக, என்னுடைய வார்த்தையின் மூலமாக, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய குணங்கள் மூலமாக அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அழகா சொல்றார், ஆவியில எளிமையுள்ளவர், உனக்குள்ள சாந்தா இருக்கட்டும், உனக்குள்ள இறக்கா இருக்கட்டும் இல்லையா, உனக்குள்ள அந்த இருதய சுத்தமா இருக்கட்டும், நீ உப்பா இருக்கிற, நீ வெளிச்சமா இருக்கிற. ஆனா அந்த மத்த ஜனங்க கூட உன்னை பார்த்து மகிமைப்படுத்தும். யார் மகிமைப்படுத்தும்? தேவனை மகிமைப்படுத்தும். மகிமைப்படுத்த முடியலையே, அவ்வளவு வருகிறது. வீட்டிலே நல்லது கிடையாது, இதுல வேற பக்கத்து வீடா, எதிர் வீட்டா, சொந்த பந்தமா, எல்லா இடத்துலயும் எப்படி நடக்கிறோம்? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. யோபின் புத்தகம் 2:9 வசனத்தில் வாசிக்க வேண்டாம், தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு. அதுக்கப்புறம் வரலாறுல அந்த அம்மாவை பேருக்கான், ஒரு பொம்பளனா எப்படி இருக்கணும், ஒரு ஆணா எப்படி இருக்கணும், ஒரு சகோதரனா இருக்கணும், ஒரு சகோதரனா இருக்கணும், ஒரு தேவனுடைய பிள்ளை என்றும் பிசாசுடைய பிள்ளை இன்னார் என்றும் வெளிப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அப்படிதான் சொன்னார். ஒன்றிய மாட்டேன் சொல்றாரு, தேவனை தூஷித்து. யாரை தூஷித்து? அவர் சொல்றாரு, தேவன் கையில நன்மை பெற்றனா தீமை பெறக்கூடாதா? மனைவிக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறார், அதுக்கப்புறம் அந்த மனைவியனுடைய வார்த்தை எங்கேயுமே பார்க்க முடியல, அதோட ஸ்டாப். அதுக்கப்புறம் வரலாறுல பரிசுத்தாவியல எங்குமே அந்த பெண்ணை கொண்டே வரல. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாச்சு, சபைக்கு ஆயத்தம் இல்லை. அதனால ஒரு பதிவு கூட போட்டிருக்கேன் ஸ்டேட்டஸ்ல, போட்டிருந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, சபைக்கே ஆயத்தமா இல்லை, ஆனா இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தமா சொல்றது புரியுதா? கர்த்தருடைய நாள் தொழுகையில 8 மணிக்கு ஆறாதான் அதுக்கே ஆயத்தம் இல்லை. ஆனா நீங்களும் நானும் அதுக்கு ஆயத்தமா? இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். செம்ம காம்பியா இருக்கு இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் பாருங்க, ஒரு காலேஜுக்கு போய் பாருங்க, ஒரு வேலை செய்யற இடத்துக்கு போய் பாருங்க, ஒரு ட்ரெயினை பிடிக்க போய் பாருங்க, ஒரு பஸ்ஸை பிடிக்க போய் பாருங்க, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னா ட்ரெயினை பிடிச்ச திட்டுவீங்களா, ஃபிளைட்டை பிடிச்ச திட்டுவீங்களா, கார்காரனை பிடிச்ச திட்டுவீங்களா? ஆனா நாமளே ஆயத்தம் இல்லாம இருக்கணுமே கர்த்தருடைய நாளிலே. இதுல வேற இயேசு வந்துட்டாங்கன்னா உடனே நம்மளை கொண்டு போயிருப்பாங்க, அப்படியே கொண்டு போயிட்டு வரலையா? அவ்வளவு ஆயத்தமா இருக்கும். தொழுகை நிறைவு செய்து கடந்து செல்லும்போது அது ஆசீர்வாதம், இடையிலே போவது என்ன கிடையாது, ஆசீர்வாதமே கிடையாது. சரி, உங்கள் நன்மைகள் தூஷிக்கப்பட இடம் கொடாதீர்கள் என்று Romans 14:16 வாசிக்கிறோம். அதுக்கு முந்தையதாக Romans 2:24 வாசிங்க. Romans 2:24 Romans 2:24 எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புற ஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? அவ்வளவு அழகாப்படுது. எழுதி இருக்கிறபடியே தேவனுடைய நாமம் புற ஜாதிகளுக்குள்ளே, யாருக்குள்ளே? புற ஜாதி கூட நம்ம தூஷிக்கிறான். யார் தூஷிக்கிறான்? புற ஜாதி கூட நம்மளை தூஷிக்கிற அளவுக்கு நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். புறஜாதி கல்லையும் மண்ணையும் பேயும் வணங்குற, 4 நட்சத்திரம் பார்க்கிற, மந்திரமும் சூனியமும் செய்வனையும் செய்கிற பார்க்கிற அந்த ஜனங்கள் கூட என்ன செய்யறாங்க, தூஷிக்கிற அளவுக்கு ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான் சொன்னார். அந்நியனை காட்டிலும் ரொம்ப மோசமா இருக்கணும் பார்த்தீங்களா? நம்ம இப்பொழுதே சிந்தித்து செயல்படுகிற ஒரு நேரம், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை நாம் உணர வேண்டும். என் நிமித்தமா என்னுடைய அப்பா பெயர் என்ன செய்யக்கூடாது, தூஷிக்கப்படாது. என் நிமித்தமா என்னுடைய அந்த சர்வ வல்லனுடைய பெயர் என்ன செய்ய வேண்டும், மகிமைப்பட வேண்டும், தூஷிக்கப்படக்கூடாது. நான் போய் சொன்னா எனக்கு அவ்வளவு கனம் கொடுக்குறாங்க, நான் போனா எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ஆஹா அவங்க உண்மையா இருப்பாங்க. அவங்கள் மத்தியிலே புறஜாதியாகி நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு 90s இத்தனை ஆண்டு வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுல எந்த மாற்றம் இல்லை. அவங்க மத்தியிலே தேவனுடைய நாமம் தூஷிக்காத அளவுக்கு
நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சில விஷயங்களை சொல்ல போறேன். அதுல நம்ம கேட்டு எப்படியெல்லாம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்ப தூஷிக்கப்படக்கூடாதுன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? புதன், வேழன், வெள்ளி ஆகிய மூன்று வாரங்களிலும் இதைதான் தேவ ஜனங்களுக்கு சொன்னேன். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது நான் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். கிறிஸ்தவர்கள் அல்லாத அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு பண்டிகை ஒன்று வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகை இருக்குதா? கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகை இருக்குதா அப்படின்னா சொல்லுவீங்க, ஆமா கிறிஸ்துமஸ் இருக்கிறது, நியூ இயர் இருக்கிறது, ஈஸ்டர் இருக்கிறது, குட் ஃப்ரைடே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, அதெல்லாம் கொஞ்சம் வேதாகமத்தில் காட்டுன்னு சொன்னா நமக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய கன்னியாகுமரி திருச்சபையா இருக்கு, நிச்சயமா அது தெரியும் பண்டிகை இருக்குதா இல்லையா. சரி, அது ஒரு பக்கம். ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்லாத புறஜாதி இருக்கிறாங்க இல்லையா, பண்டிகை இருக்குதா? நீங்களும் சரி நானும் சரி அதெல்லாம் அனுசரித்து தான் வந்தோம். யாரும் அனுசரிக்காம வரல. ஒரு ரெண்டு தலைமுறையோ ஒரு மூணு தலைமுறையோ கிறிஸ்தவங்களா இருந்திருப்போம். ஆனால் கிறிஸ்தவ அல்லாத பண்டிகை இருக்கு இல்லையா, அந்த பண்டிகை யாருடையது? புறஜாதி. அந்த புறஜாதி யாரை வணங்குறார்கள்? அந்நிய தெய்வத்தை வணங்குறார்கள். அந்த அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடிய இவர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப ஒரு பெரிய லேட்டஸ்ட் இப்ப செல்போன் எல்லாம் நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் புடிச்சிட்டாங்க இல்லையா, நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. அந்த பண்டிகையிலே எல்லாருமே எனக்கு அந்த பண்டிகையிலே நம்ம ஜனங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்ன வாழ்த்துக்கள்? பொங்கல் நல்வாழ்த்து. யார் அனுப்புறது? அவங்க தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மாட்டு பொங்கல். ஏன்னா இவங்க சொன்னாதான் அங்க பொங்கல் வைக்கிறாங்க இல்லையோ நம்ம வீட்டுல. ஆல்ரெடி பொங்கல் முறுக்கு அது சமகிரடி அவனுக்கு தீபாவளி சொன்னா இவன் பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பான். என் பிள்ளை பாவம் ஏக்க வச்சிடும், ஏ துப்பாக்கி வாங்கி கொடு டொப்பு டொப்புன்னு அடிக்கும். நம்ம பிள்ளை அலறிப்பு கிடக்கும். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சரி நம்ம சபைக்கு அவங்க வருவாங்களா? அவன் வேணும்னு எந்த நாள்தான் பண்டிகை வைப்பான்? ஒரு காரியம் வைக்கிறதா அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பான். நல்லா கவனிச்சு பாருங்க, தேவனை வேதனைப்படுத்தும்படி, தேவனை துக்கப்படுத்தும்படி, தேவன் அருமறுக்கக்கூடிய காரியங்களை செய்கிற அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இங்க இருந்து என்ன செய்யணும் என்றால் வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதுல வேற ஸ்டேட்டஸ் வேற, அதுல வேற பாட்டோடு கூட நல்ல நான் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லா ஸ்டேட்டஸ் சினிமாக்காரன் தான் இருக்கிறான். சினிமாக்காரன் ஒண்ணு வச்சிருக்கிறானா? உன் ஸ்டேட்டஸ் என்னது அதுலயே தெரியலையா உன் ஸ்டேட்டஸ்? மாயைக்காரனுக்கு அவன் வேஷம் போடுறாங்க, அவனுடைய முடியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா வெறும் வழுக்க முடியாதான் இருக்கு இல்லையா. அவனுடைய குணங்கள், அவனுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சினிமாக்காரன், மாயைக்காரனை சுமந்து கொண்டிருக்கிறதான எத்தனை சீர்கட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் சரி நானும் சரி, அப்படி இருந்தாலும் மாத்திக்கணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா? கார்த்திகை தீபம், குத்து விளக்குலாம் ஏத்தி இதுல வர ஒரு ஸ்டேட்டஸ். குத்து விளக்கு எதுக்கு ஏத்துறாங்க? ஏன் மற்ற நாள் ஏத்தக்கூடாதா? அன்னைக்குதான் ஏத்துறேன். கார்த்திகை தீபம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னும் ரம்ஜான்லாம் வந்துச்சுன்னா இன்னும் அது வேற, இன்னும் எத்தனை ஐயோ எனக்கு முடியல. வேதாகமத்துல எப்படியெல்லாம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுமோ அப்படி தூஷிக்கப்படும். தீபாவளி இருக்கு, அதுக்கு கொண்டாடுறாங்க. எதுக்கு கொண்டாடுறாங்க? நரகாசுரனை அப்படின்னு இருக்குதா வேதாகமத்துல? ஒரு புக்கு வச்சிருக்கிறான், அதுக்கு ஒரு கட்டு வச்சிருக்கிறான், அதுக்குன்னு கட்டு கதையை வச்சு அவன் போயிட்டு, அவளுக்கு 10 தலை இருந்தது, அதுக்கு அவனை கொன்னதுக்காக என்ன செய்யறது? இங்க நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது? ஸ்டேட்டஸ்ல வச்சு வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டிருக்கான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இப்படியாகவும் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னும் புது புதுன்ற, ஏ புது மாப்பிளப்பா, புது பொண்ணுப்பா, தலை தீபாவளி கொண்டு அனுப்பா, படி போடுப்பான்றாங்க. எங்க ஊர்ல படியெல்லாம் கிடையாது, இங்க படின்னு சொல்லுவாங்க, ஆனா அங்க படியெல்லாம் கிடையாது. புது மாப்பிள்ளை வெயிட்டா கவனிக்கணும், வருகிறாரு. பொங்கல் வந்துடுச்சு, யாரு? கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க? தேவனுடைய நாமம்
தூஷிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவம் வளர்ந்து போய் கொண்டிருக்கிறான். இதில் இருந்துச்சுன்னா செய்யுங்க, இதில் இல்லைன்னா செய்யாது. வார்த்தையினாலும் கிரியினாலும் நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைக்காக செய்யுங்க. எதை செய்தாலும் இது இருக்குதா? இல்லை, ஃபஸ்ட்டு இருந்ததில் அதிலிருந்து விட்டு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நான் அதை தான் செய்கிறேன்னு சொன்னால் ஒன்று நீ அனாறு இல்லைன்னா குளிராகி. தேவன் வாந்தி பண்ணி போடுறார். அவங்களுக்கு உனக்கு வித்தியாசம் வேண்டாமா? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. வாசித்து பாருங்களேன், 2 கொரிந்தியர் 6:6 கடகடகடனு நம்ம சில வார்த்தைகளை சொல்லி நம்ம கடந்து செல்வோம். 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் மீது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் மீது, கிறிஸ்துவுக்கும் பேலியானுக்கும் இசை மீது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் மீது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து, அந்த வார்த்தையை நல்ல ஆழமாய் படிங்க, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? அசுத்தம். நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? பரிசுத்தம். ஆனா அசுத்தம் என்ன செய்கிறது? எட்டி பார்த்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய நாமம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தூஷிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 5:10 சொல்லும் பொழுது அசுத்தமானதிலிருந்து நீங்கள் பிரிந்து போய் அதை தொடவே தொடாதீங்க. நீ விசுவாசி, அவர்கள் அவிசுவாசி என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 5:10 ஆனாலும் இந்த உலகத்தில் உள்ள நல்ல அந்த வார்த்தையை ஆழமா உணர்ந்து படிக்க வேண்டும். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள உபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கள் போக வேண்டியதா இருக்குமே என்று சொல்லி 12:13 புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல் அல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு நீங்கள் கலந்திருக்க கூடாது என்று தெளிவாக சொல்கிறார். நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பொழுதே இந்த ஒரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். மத்தேயு அப்போஸ்தலர் 2:10 ஒரு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 39:40 வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகி கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அதை பார்த்தீங்களா? அந்த வாக்கு தத்தம் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அங்க ஒரு வார்த்தை சொல்றார். இன்னும் அநேக வார்த்தையினால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. புரியுதான சொல்றது? மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகு. விலக அப்படின்ற விலகலன்னு இல்ல, நான் ஊரோட ஒத்துதான் வாழ்வேன்னா ஊர் போகும் பொழுது நம்மளும் போயிடும். சோதம் குமாரா பட்டணத்தினுடைய அழிவில தேவன் லோத்தனுடைய குடும்பங்களை தப்பி வைக்கிறார். லோத்தருடைய மனைவி நான் ஊரை பார்த்துக்கிறேன், நான் ஊரோட கூட ஒத்து வாழ்றேன்னு சொன்னா உப்பு தூணாகிறது யார் என்பதை நீங்களும் நானும் தான் தீர்மானம் பண்ணலாம். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்லவே. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதீர்கள். உலகத்துலதான் இருக்கிறாங்க. என்னென்ன ட்ரெண்ட்? ஃபேஷன். இது இப்ப பேஷங்க, உலகத்து மாதிரி அப்படி போனுங்க, இப்படி போனாதான் நல்லா இருக்கும்.
அவங்களும் இப்படி பண்றாங்க, நாங்க இப்படி பண்ணலன்னா தெரியாது இல்லையா? எங்க கிட்டயும் செல்போன் இருக்கு, எங்க கிட்டயும் ட்ரெஸ் இருக்கு, எங்க கிட்டயும் ஃபேஷன் இருக்கு, அவங்க அப்படி பண்றாங்க, நாங்களும் இப்படி பண்ணுவோம்னா சினிமாக்காரன் நம்மள ஒண்ணா அது தெரிஞ்சு. அவனை குறித்து மாயக்காரன்ற அவன் மாயக்காரன், அவனுக்கு ஒரு வேஷம் போட்டா வேஷம் போடும், அந்த வேஷத்தை கடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய குணங்கள் வேற. ஆனா நாம வேஷக்காரர்களா, நாம வேஷக்காரர்களா, அதுக்கும் வேதம் சொல்றார். ரோமர் 12:1 நாம வேஷக்காரர்களா, அந்த வேஷம் போடுகிறவர்கள் ஆறாவது செய்யவே முடியாது. 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பாத்தீங்களா, நான் வேஷம் போடுறேன், நான் வீட்டுல ஒரு வேஷம் போடுவேன், தெருவுக்கு போனா ஒரு வேஷம் போடுவேன், வேலை செய்கிற இடத்துக்கு போனா ஒரு வேஷம் போடுவேன், சபைக்கு வந்தா ஒரு வேஷம் போடுவேன். அதுவா நீ சபையில எப்படி இருக்கிறியோ தெருவில எப்படிதான் இருக்கும், நீ தெருவில எப்படி இருக்கிறியோ நீ சமுதாயத்துல அப்படிதான், நீ சமுதாயத்துல எப்படி இருக்கிறியோ அப்படிதான் உன் வீட்டிலே இருக்கும். அப்படிதான் வேதம் சொல்லு. இங்க ட்ரிபிள் ஆக்ட் எல்லாம் கிடையாது, சினிமாக்காரன் ட்ரிபிள் ஆக்ட் 10 வேஷம் அதெல்லாம் போட்டிருப்போம், தச அபராதம் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, 9 வேஷம் போடுறாங்க, 10 வேஷம் போடுறாங்க. ஆனா நீங்க நானும் ஒத்த வேஷம் கூட போடக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம், புரியுதா? சினிமாக்காரன் உள்ளதை கற்றுக்கொள்ள வேண்டாம், நிறைய டென்ட் ஆயிடுச்சு. இன்னும் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் திருமண நிகழ்ச்சிகளே போகிறது நம்ம பார்ப்போம். திருமண நிகழ்ச்சியோ, காது ஊத்துறதோ, மொட்டை அடிக்கிறதோ, குழந்தைக்கு மொட்டை போடணும், நான் அந்த கோயிலுக்கு போறேன், நான் இந்த கோயிலுக்கு போறேன், யார் போறது? கிறிஸ்தவன் தான் போறது. அந்த பூசாரி என்ன அங்க சொல்லுவான்? அந்த பூசாரி யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான்? அந்நிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். இவங்க அங்க போய் கேட்டுட்டு அந்த கல்யாணத்துக்கு போறேன், அது நீ போய் கேட்கணுமா? அங்க ஓம குண்டா இருக்குதே, உன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா தூஷிக்கப்படுமா? 1 யோவான் 5:21 1 யோவான் 5:21 பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென் அப்படின்ற அப்படியாக தொடர்வது, உங்களை விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள், அப்படியே கடவுள். 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 7:1 அங்க சொல்லும் பொழுது வாசிங்களேன், எடுத்தவங்க 2 கொரிந்தியர் 7:1 தேவனோட நாமம் மகிமைப்படுகிறதா தூஷிக்கப்படுகிறதா? இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்துக்கணும். இல்லைங்க, உறவு முறைங்க, தாய்மாமா முறை, என் மடியில வச்சுதான் காது குத்துவன் சொல்லி என் அக்கா சொல்லிட்டா, என் தங்கச்சி சொல்லிட்டா, என் அண்ணன் சொல்லிட்டாரு, என் தம்பி சொல்லிட்டாரு, அதனால நான் போய் உக்காந்துதாங்க ஆகணும். சத்திரம் கிடையாது இது, அங்கு விக்கிரக கோயில் கிடையாது, ஆனா இது என்னது, சத்திரத்துலதான் நடக்குது. தாய் மாமா காதல வச்சுதான் என்ன செய்யணும், நறுக்குன்னு குத்தணும், சடங்கு. நீங்க பாரம்பரியத்தை, நீங்க பாரம்பரியத்தை அனுசரிப்பதனாலே தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடக்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் இன்னும் உங்க பாரம்பரியத்தில் இருக்கிறீங்க, இன்னும் சடங்காச்சாரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்களும் நானும் மாற்றி அமைக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவம் இப்படிதான் இருக்கும், கிறிஸ்தவனுடைய குணங்கள் இப்படிதான் இருக்கும். அதுல ஏதாவது ஒட்டிட்டு இருக்கா, கல்யாணம் வருது, காதலுக்கு வருது, சடங்கு காரியங்கள் வருகிறது, எல்லாம் வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நலங்கு கொஞ்சம் போட்டு விடுவோமே, அதெல்லாம் எனக்கெல்லாம் வந்தது, ஏமா என்கிட்டலாம் தான் வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு என் பக்கம்லாம் வரவே கூடாது. எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கும். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதனாலே இன்னும் தேவனுடைய நாமம் இப்படியெல்லாம் தூஷிக்கப்படுகிறது என்றால், விக்கிரக மோதிரம் போதாதுக்கு அதில் கழுத்துல வர மாட்டிக்கிறது, கையில வர மாட்டிக்கிறது, தாயத்து வேற. கிறிஸ்தவனுக்கு என்னது, தாயத்து. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்க போறது, மசூதிக்கு போய் அங்க போய் என்ன செஞ்சிடுவது அப்படின்னு ஒரு துப்பனவுன்னு என்ன ஆயிடும், மயில் இறங்கலை, உடனே சரியாயிடும். கையில தாயத்து, இடுப்புல தாயத்து, எல்லாம் ஓடிடும்.
இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் தெரியுமா, கைகளில் கைகளில் கடை கிடையாது, கால்களில், இடது காலோ வலது கால்களிலோ கருப்பு கயிறு மாட்டி கொண்டாலும் எந்த பேயும் அண்டுவதில்லை, எந்த பேயும் எந்த பிசாசும் அண்டுவதில்லை. சர்ச்சைக்கு வரும்போதே புத்தகம் எடுத்துரு, இருந்தால் பயங்கரமான ஆளு, அவரு கூட பரவாயில்ல, இவன் ஒருத்தான் இருக்கிறான போட்டு நுங்க எடுக்கிறான், நம்ம தான் இவன் கண்டலம் வேற மாட்டியிருந்தா இருக்குது, எடுத்துரு எடுத்து போட்டு பார்த்தா சில நேரத்தில் போட்டு இப்படி அழிக்கிறதுக்குள்ள நான் வேற வந்துடுறேனா, வீடு வந்து போயிடணும், அந்த பொட்டு எங்க வந்துருது, மூக்கில் வந்து நிற்குது, சில நேரத்தில் பொட்டு எங்க வந்து நிற்குது, பொட்டு எதுக்கு வைக்கிறோம், பொட்டு வைப்பதில் கூட தெய்வம், அந்த ஒவ்வொரு பொட்டுக்கும் ஒவ்வொரு விக்கிரகத்தினுடைய பெயர் அர்த்தம் இருக்கு. நீங்க எல்லாரும் இப்படி போட்டு போங்க, சரி இங்க மட்டும் சின்னதா வைக்கிறீங்களா, கொஞ்சம் நீட்டா நாமும் போட வேண்டியது, ஏன் நாமும் போட மாட்டேங்கிறீங்க, அது பிராமின் வைக்கிறது. இன்னும் சில பேர் இப்படி ஒரு மூணு போட்டுருக்கு, ஒரே அடி போடுறாங்களுக்கு மூணு நாமத்தையும் போடுற, அந்த பக்கம் பட்டைய போடுறான் அப்படின்றான், சில பேர் பட்டைய போடுறான், இன்னும் வித்தியாசமா அதுல சில கருப்பு போட்டுலாம் கண்டுபிடிச்சிட்டான், கருப்பு போட்டு ப்ளூ போட்டு சிகப்பு போட்டு ஏ நெத்தியில ஒண்ணு வச்சிரு செந்தூரம் வச்சிரு, இல்லைன்னா புருஷன் போயிடுவாரு. எவ்வளவு வேதனையான காரியம் இதெல்லாம் எங்க வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. தேவன் நாம் மகிமைப்படும் என்று சொன்னார். ஃபேஷன் என்னது, பொட்டுக்குள்ள ஒரு பொட்டு ஸ்டிக்கர் போட்டு வர வந்துருச்சு, அதுல பார்த்தா அதுலேயே கண்ணுக்கு தெரியாதாலும் நான் முத்து பார்க்க வேண்டியது, அதுக்குள்ள டாட் டாட்டா டாட் டாட்டா இருக்கு ஒட்டி, அதுவும் ஒட்டிக்கலாம் பாருங்க விற்கிறதுக்கு. இதையும் யார் தான் விற்கிறதுன்றால், தேவனுடைய பிள்ளைகள் தான் விற்கிறாங்க. வெச்சுடு இல்லைன்னா அவ்வளோதான், கல்யாண பொண்ணாச்சு, கல்யாண பையனாச்சு, வெயிலா போட்டு ஒருத்தர் அப்படிதான் வந்தார் கல்யாணத்தப்போ, பட்டையெல்லாம் போட்டுட்டு வந்தார், தம்பி எடுத்துட்டு உள்ள வரணும், உள்ள உனக்கு நான் நல்லபடியா திருமணம் பண்ணி வைக்கணும், அழிச்சது தான் அவனுக்கு அவ்வளப்பே வந்தது கோபம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஜாதி ரீதியாக இந்த ஜாதி என்கிற காரியத்தை கொண்டு வந்தது யார் என்றால், யார் கொண்டு வந்தது, இப்ப பயங்கர பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சாணா தானா சனா தான் போயிட்டு இருக்கு, சாணியா ஏதோ ஒரு தானா போயிட்டு இருக்கு. நீங்கள நானும் எப்படிப்பட்ட தேவனுடைய ஜனமாக இருக்கும், அந்த கொள்கையை அனுசரிக்கிறவர்கள் அதை செய்யறாங்க. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருப்பதனாலே இயேசு கிறிஸ்து நமக்கு இதை செய்ய சொல்லியிருந்தா செய்யலாம், அதை செய்ய வேண்டாம்னு சொன்னா அதை நம்ம என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். உங்களை பார்த்தா எப்படி இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளா யாரா தெரியக்கூடாது, புறஜாதியா தெரியக்கூடாது. ஒரு பூ வைக்கிறீங்களா, பூலாம் வைக்க வேண்டாம், பூலாம் நல்லா வைக்கும், ஆனா அதிகமா வச்சிடாதீங்க, அதுல என்ன உண்டாகும், கவர்ச்சி உண்டாகும், இச்சை உண்டாகும், இச்சை உண்டாவதுனாலே அவர்கள் பாவங்கள் பிறப்பிக்கும். போதாதுக்கு நகை போடுறதா இருந்தாலும் என்ன செய்யுங்க, அளவா போடுங்க, போடும்போது என்ன செய்யுங்க, நீங்க நகை போடுறதா இருந்தாலும் அதுல தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது தான், தேவனுடைய நாமம் துஷிக்கும். நகை போடலாமா அப்படின்னு இருக்குதா, வேதாகமத்துல வாசித்து பாருங்களேன், அதுக்கும் சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன். எசேக்கியேல் 16:11 12 அவரே நமக்கு தரித்தேன் என்று வேதாகமத்தில் எழுதியிருக்கிறார். எசேக்கியேல் 16:11-12 நீங்க பொறுமையா காத்திருக்க வேண்டும், இன்னும் ஒரு 2-3 வார்த்தைகள் இருக்கிறது. எசேக்கியேல் 16:11 உன்னை ஆபரணங்களாலும் அலங்கரித்து உன் கையில கடகங்களையும் உன் கழுத்திலே சர பணியையும் அதாவது செயினையும் போட்டு உன் நெற்றிலே நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளிலே காதலையும் உன் தலையின் மேலே சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எப்போ பொருள் ஆசை வருகிறதோ அது விக்கிரக ஆராதனையாக மாறுகிறது என்று கொலோசியர் 3:5 சொல்கிறார். ரொம்ப அளவு கடந்த நகை, அளவு கடந்த பணம், அளவு கடந்த அதெல்லாம் எதையிலே வருகிறதுண்டா, விக்கிரக ஆராதனையில் வருகிறது. சரியா பார்த்தா பார்க்கிற மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளையால் நிறுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் இப்போ இன்னொரு ஃபேஷன் வந்துடுச்சு, பச்சை குத்துறது. என்ன குத்துறது, டாட்டு குத்திக்கிறோம். எங்க குத்திக்கிறோம் டாட்டு, ஐயோ முடியல, எங்கெங்கயோ குத்துறானுங்க. சரி, வேதம் என்ன சொல்கிறது, லேவியராகமும் 19:28 வாசிக்கும் பொழுது, லேவியராகமும் 19:28 சொல்லுகிறது. ஏன்னா இன்றைக்கு இந்த செய்தியெல்லாம் கேட்பதனாலே
நம் நேரங்களை தேவனுக்காக தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம். லேவியர் ஆகமம் 19:28 செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தையும் கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களாலே உங்கள் மேலே குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர் தேசத்தார் வேசிதனம் பண்ணி தேசம் எங்கும் முறைகேடான பாவம் நிறையானபடிக்கு குமார்த்தியும் வேசிதனம் பண்ண விடுகிறதுனாலே பரிசுத்த குலச்சலாக படமும் எழுத்தோ பச்சை குத்தி கொடுத்து நான் கையில வரைஞ்சிக்கிறேன். சில பள்ளிக்கூடத்துக்குலாம் போயிட்டு வந்தா எழுதிக்கிறேன், கையிலேயே எழுதுறது, கையிலே ஹார்ட் எல்லாம் போட்டுக்கிறது, கையிலே என்னமோ எழுதிக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய சின்னமே, தேவன் நாம மகிமைப்படுகிறதா தூஷிக்கப்படுகிறதா என்பதை நீங்களும் நானும் தொடர்ந்து உணர்ந்திருப்போம். தேவாதி தேவன் தாமே, கிறிஸ்தவர்கள் அல்லாத மத்தியிலே பண்டிகையிலே நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? திருமண நிகழ்வு வந்தால் நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? காதுகுத்தோ இல்லை தாய் மாமா முறைதான், எல்லாம் எங்கள் பெரியம்மா, எங்கள் சின்னம்மா, எங்கள் அங்காளி, எங்கள் பங்காளி, எங்கள் இனம். அதுக்கு தான் ஆபிரகாமம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனாதான் எல்லாம் நன்மையும் கிடைக்கும். இல்லை இல்லை, அது வச்சுக்கிட்டே இருக்கிற சுமந்துக்கிட்டே இருக்கிறான்னா ஒன்றும் கிடைக்கும். நீங்களும் நானும் ஒரு சிறந்த விசுவாசியாக பிரதிபலிக்கவே முடியாது. பிறக்கிற குழந்தையிலிருந்து சில குழந்தைங்களாம் பிறந்துட்டா மையெல்லாம் வச்சு பார்க்குறேன், அழகாக அவர் அழகாக படைச்சிருக்கிறார், நம்ம போட்டு அதுக்கு 10 பொட்டை வச்சு இல்லையா, இதில் போதாதுக்கு அது கையில் வேற என்ன பண்ணுறது, கையில் வேற அந்த கையிலெல்லாம் போட்டு அது வந்து திஷ்டி வந்துடும். எல்லா விஷயத்திலும் தேவனும் நாம மகிமைப்படுகிறதா துஷிக்கப்படுகிறதா? அந்த கயிறு யாருடையது, தாயத்து யாருடையது, அதில் யாருடைய நாமம் மகிமைப்படுகிறது, அதில் விக்கிரகங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதா, இது எங்கிருந்து வாங்கியிருக்கிறது? எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவ்விதமாக மற்ற மனுஷர் உங்கள் நல்ல செயல்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் நிமித்தமாய் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படக்கூடாது, உங்கள் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, உங்களுடைய நன்மைகள் தூஷிக்கப்படக்கூடாது. தேவனுடைய கையிலிருந்து இவ்வளவு நன்மைகள் வாங்கியிருக்கிறோம், தேவனுடைய கையிலிருந்து இவ்வளவு நன்மை வாங்கியிருக்கிறோம். யோபின் மனைவி போல நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி தூஷிக்காத அளவுக்கு ஜாக்கிரதையாய் கவனத்துடனே ஒரு சிறந்த தலைமுறைகளை நாம தான் கொண்டு வரணும், ஒரு சிறந்த குடும்பத்தை நாம தான் கொண்டு வரணும், கிறிஸ்துவின் சபையார் நாம தான் கொண்டு வரணும். கிறிஸ்துவின் சபையார்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்க, சத்தியத்துல எப்படி கர்த்தருடைய பந்தில இருக்கிறாங்களோ அவங்க இந்த வாழக்கூடிய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் சபையார் இப்படிதான் இருப்பார்கள் என்பதை நாம் உணர்ந்து அதிக அதிகமாய் செயல்படுவோம். வளர்ந்து வர இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்போம், இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத, இது தப்பு, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு வேஷம், காலேஜுக்கு போகும்போது ஒரு வேஷம், வேலைக்கு போகும்போது வேஷம், எந்த வேஷம் வேண்டாம், நீ ஒத்த வேஷம் போட வேண்டாம், நீ தேவனுடைய பிள்ளைதான், சபையில வந்தாலும் சரி, நீ தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது சரி, எப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா இருங்க, தேவனுடைய பிள்ளையா இருங்க. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் யாவரும் விழுந்து நிற்போம். மட்டுமாய் நீங்கள் பொறுமை காத்தீர்கள். ஒரு பாடலை ஒன்று பாடி தேவன் நாம் தீமைப்படுத்தும் ஆட்கொண்ட தெய்வம் என்ற பாடல். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் மமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நம்புறவே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்குரமே, தினம் தாங்கிடும்
நங்கூரமே தினம் தாங்கிடும் நங்கூரமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே அமைதி பெறுகின்றே எதிர்காற்றும் வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடவே எதிர்காற்றும் வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே தினம் என்னை காக்கும் புகழிடமே தினம் என்னை காக்கும் புகழிடமே ஆட்கொண்ட தெய்வம் அமைதி பெறுகின்றேன் நிலையற்ற வாழ்வே நிம்மதியே நீங்காத பேரின்பமே நிலையற்ற வாழ்வே நிம்மதியே நீங்காத என்னை விட்டு நீங்காத பேரின்பமே என்னை விட்டு நீங்காத பேரின்பமே யார் கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே அமைதி பெறுகின்றே ஆட்கொண்ட தெய்வம் அடைகின்றே அமைதி பெறுகின்றே மனதுருக்கும் தேவா மன்னிக்கும் நாதா மாபெரும் சந்தோஷமே மனதுருகும் தேவா மன்னிக்கும் நாதா மாபெரும் சந்தோஷமே எங்கள் மாபெரும் சந்தோஷமே எங்கள் மாபெரும் சந்தோஷமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே அமைதி பெறுகின்றே ஆட்கொண்ட தெய்வம் அமைதி